யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, திருப்பதி தேவஸ்தானம் டிக்கெட் புக்கிங்கை வந்து நம்ம இங்கிருந்து ஆன்லைனில் வந்து நம்ம எப்படி வந்து க்ரியேட் பண்ணுறது, அதாவது நம்ம வந்து அவங்களோட ஸ்ரீ வாரி ட்ரஸ்ட்டுக்கு போய் பண்ணாமல் நாமளே நம்ம வீட்டிலேருந்து எப்படி வந்து பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்க போகிறோம். நம்ம பார்க்கலாம். இதுக்கு வந்து டைரெக்டாக வந்து நீங்கள் கவர்மெண்ட்டோட அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் டேரெக்டாக வெப்சைட்டுக்குள்ள வந்துடலாம். ஓகேங்களா? நான் இப்போ அந்த வெப்சைட்டில் டேரெக்டாக வந்துட்டேன். ஃபஸ்ட்டு உங்களுக்குன்னு ஒரு அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் வந்து இதில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும். இதுக்கு வந்து அமௌண்ட்டு அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. ஜஸ்ட்டு உங்கள் இமெயில் ஐடி மொபைல் நம்பர் வச்சு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இண்டிவிஜுவல்னு இருக்கும், நம்ம இண்டிவிஜுவல் பர்சனுக்கு தான் பண்ணுறோம். ஓகேங்களா? நமக்காக தான் பண்ணுறோம். அதனால் வந்து நீங்கள் உங்களோட நேம் அடிச்சுக்கோங்க, ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் அடிச்சுக்கோங்க. பேர் வந்து பூபதி அப்படின்னா என் பேர் வந்து பூபதி, அதனால் PWPAT வச்சிங்கன்னா பிரித்து பிரித்து. அப்புறம் நீங்கள் கரண்ட்டாக யூஸ் பண்ணுற மெயில் மொபைல் நம்பரு, அப்புறம் உங்களோட டேட் ஆஃப் பர்த்து, நீங்கள் வந்து மெயிலாக ஃபீமெயிலாங்கிற கொடுத்துக்கோங்க. அட்ரஸ் வந்து நீங்கள் ஃபுல்லாக அடிக்கணும்லாம் அவசியம் இல்லை, நார்மலாக ஒரு லைன் அடிச்சுட்டு சிட்டி வந்து நீங்கள் என்ன சிட்டி, கோயம்புத்தூர்னா கோயம்புத்தூர், சென்னை, மதுரை அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. கண்ட்ரி இந்தியா, ஸ்டேட் தமிழ்நாடு. கொடுத்துட்டு உங்களோட போஸ்டல் கோடு 6-digit கோடு கொடுத்துங்க. அடுத்து செலக்ட் ஐடி ப்ரூஃப் என்னென்னு கேட்கும். ஆதார் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ் இந்த மாதிரி ஒரு 6-7 ப்ரூஃப் கேட்கும். நீங்கள் உதாரணத்துக்கு ஆதார் கார்டுனா ஆதார் கார்டோட நம்பர் வந்து இங்கே வந்து அடிக்கணும். ஃபோட்டோ ஐடி கார்டு நம்பருங்கிறது அதுதான். அடுத்து இங்கே வந்து யூசர் நேம் மஸ்ட்டு பி வேலிட் இமெயில் அட்ரஸ்னு இருக்கும். நீங்கள் கரண்ட்லேயே யூஸ் பண்ணுறக்க இமெயில் ஐடி போடுங்க. இதுக்குன்னு ஒரு இமெயில் ஐடி கிரியேட் பண்ண தேவையில்ல. ஆல்ரெடி நீங்கள் பர்சனலாக வந்திருக்க ஜிமெயிலு, யாகு, எந்த இமெயில் வச்சுருக்கீங்களோ அதோட இமெயில் ஐடி போட்டு உங்களுக்குன்னு ஒரு பாஸ்வேர்டு செட் பண்ணிக்கோங்க. இங்கே அதே பாஸ்வேர்டு போட்டு என்ன பாஸ்வேர்டு கொடுக்குறீங்களோ அதே கொடுங்க. கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து இந்த கேப்சா லெட்டர் அப்படியே டைப் பண்ணுங்கள். கன்னியூ கொடுத்தீங்கன்னா நீங்கள் இங்கே ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். இவங்க சைட்லேருந்து திருமலா திருப்பதி தேவஸ்தானத்துலேருந்து உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக்டிவேட் ஆகிரும். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு இமெயிலும் வரும். அவங்க சைட்லேருந்து ஒரு இமெயில் அனுப்பி வைப்பாங்க, அதையும் வந்து நீங்கள் வந்து கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கோங்க. அந்த இமெயில் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் பண்ணதுக்கப்புறமே உங்களுக்கு அக்கௌண்ட் வந்து ஓகே ஆயிரும். நீங்கள் வந்து எப்போ வேணால் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதான் வந்து வந்தது. என் நேம் போட்டு திருப்பதி தேவஸ்தானம் வந்திருக்கு. ஆக்டிவேட்டிவ் ஒரு அக்கௌண்ட் ப்ளீஸ் கேன்னு இருக்குது. கிளிக் பண்ணோம்னா உங்கள் அக்கௌண்ட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக்டிவேட் ஆயிரும். நான் ஆல்ரெடி வெரிஃபிகேஷன்லாம் பண்ணி வச்சுட்டேன், அதனால் வந்து நான் டேரெக்டாக வந்து லாகின் கொடுத்துட்றேன். நான் யூஸ் பண்ண மெயில் ஐடி ஸ்மாலே கொடுங்க. நீங்கள் என்ன மெயில் ஐடி கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணீங்களோ அந்த மெயில் ஐடி கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் கொடுங்க. இல்லை என்ன கன்ஃபார்ம் பண்ணாமல் மெயில் ஐடி போட்டு லாகின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எரர் காட்டிகிட்டே இருக்கும். அது போக வந்து நம்ம புக்கிங் பண்ணதுக்கப்புறம் வந்து அவங்க மெயிலில் வந்து நமக்கு டிக்கெட் அனுப்புவாங்க. அது வந்து நமக்கு வந்து சில டைம் வராமல் போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால் வந்து நீங்கள் இமெயில் ஐடியையும் வந்து கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு பண்ணுறதா வந்து கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? கொடுத்து ஜஸ்ட் லாகின் கொடுங்க. இதில் வந்து நீங்கள் எல்லாமே பண்ணிக்கலாம். அதான் வந்து புக்கிங் வந்து அக்காமடேஷன், அதான் அங்கே ரூமும் புக் பண்ணிக்கலாம். நீங்கள் என்ட்ரி தரிசனத்துக்கான அந்த 300 ஸ்பெஷல் தரிசனம் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். ப்ளஸ் வந்து நீங்கள் வந்து டொனேஷன் கொடுக்கறது அந்த மாதிரி இருக்கிறதும் பண்ணிக்கலாம். இல்லை தரிசனம் டிக்கெட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நல்லா கல்யாண மண்டபம் புக் பண்ணது எதுனாலும் வந்து நீங்கள் இந்த ஒரு அக்கௌண்ட் வச்சே வந்து நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்துட்டு 300 டிக்கெட்டை தான் வந்து புக் பண்ண போகிறோம். வாங்க அதை பார்க்கலாம். இல்லை ஸ்பெஷல் என்ட்ரி தர்சனுக்கு பார்த்திங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு 4 கேள்விகள் கேட்கும். அதாவது கோவிட் டெஸ்ட்லாம் உங்களுக்கு எடுத்துட்டாங்களா, எதுவுமே கோவிட் டெஸ்ட்லாம் இல்லையில அப்படிங்கிறத வந்து கேட்டுருங்க. ஓகே அக்ரீனு கொடுத்துட்டு இங்கே வந்து க்ரீன் கலர் இருக்குது பார்த்திங்களா, க்ரீன் கலர்லாம் இருக்கிறதெல்லாம் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். அந்தந்த டேட்டுக்கு வந்து நம்ம புக் பண்ணிக்கலாம்னு அர்த்தம். இங்கே வந்து ப்ளூ கலர் இருக்குது பார்த்திங்களா, ப்ளூ கலர் இருக்கிறதான் வந்து அவங்க தரப்பில் இன்னும் வந்து அஃபிஷியலாக இன்னும் ஓப்பன் பண்ணலை, அந்த ஸ்லாட்டுக்கான புக்கிங் வந்து இன்னும் ஓப்பன் பண்ணலை. ஓகேங்களா? கிளையே போட்டிருக்கு பார்த்திங்களா, க்ரீன் கலர்னால் அவைபிள். ரெட் கலரில் இதே வந்து ரெட் கலர் இருந்துச்சுன்னா இங்கே 23 வந்து இருக்குது பார்த்திங்களா, இது வந்து ரெட் கலரில் இருக்கிறது வந்து 23 டேட்டுக்கு வந்து ஃபுல்லாக முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். இதே கோட்டா ப்ளூ கலர் இருந்தால் கோட்டா நாட் ரிலீஸ் இருந்தால் இன்னும் அதுக்கான இது வந்து ஓப்பன் பண்ணலை. இப்போ வந்து 24ஆம்தேதிக்கு தான் அவைபிளாக இருக்குது. இப்போ நம்ம ஏதோ ஒரு டேட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த டேட்டுக்கு போகிறீங்களோ அந்த டேட்டை கிளிக் பண்ணிட்டு
இதில் பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு நம்பர், அதை வச்சு 6 பேர் வரைக்கும் ஒரு ஐடியில் வந்து புக் பண்ணலாம்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, இங்கே அவைலபிள் 574 போட்டிருக்கு, ஸ்டார்ட் 3:00 போட்டுக்கோங்களா. இது வந்து 3 AM அதிகாலை 3 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 574 டிக்கெட் வந்து அவைலபிளாக இருக்குது. அடுத்து 4 மணிக்கு ஒரு மணி நேரத்துக்கு ஒன்ஸ் தான் வந்து உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்கும். அடுத்து வந்து 13:00 வந்து 1 மணி, அடுத்து 14:00 2 மணி, இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஹவர்ஸ்க்கு ஒருக்காக மாறிட்டு இருக்கும். எந்த டைம்லலாம் அவைலபிளாக இருக்கும் அது வரும் உங்களுக்கு. இதே வந்து 27 அப்படிலாம் பண்ணிங்கன்னா பார்த்தீங்களா எச்சா வருது. எந்த ஸ்லாட்லாம் வந்து அதிகமாக அவைலபிளாக இருக்கோ அந்த ஸ்லாட்டிலோட டிக்கெட்லாம் வந்து நமக்கு காட்டும். புக் பண்ண வந்து அந்த ஸ்லாட் வந்து க்ளோஸ் ஆகிட்டே இருக்கும். இப்போ வந்து இதில் வந்து 24 பார்க்குறேன்னு வைங்களேன். இப்போ இதில் வந்து அதிகாலை 3 மணிக்கு பார்த்திங்கன்னா 574 ஸ்லாட் இருக்குன்னா 574 டிக்கெட் வரைக்கும் பண்ணிக்கலாம், 574 மெம்பர்ஸ் போகலாம். இப்போ 574ங்கிறது வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னா வந்து இந்த டைமுக்கான ஸ்லாட் வந்து ஓப்பன் இருக்காது, இந்த டைமுக்கு அடுத்து வந்து 4 மணிக்கான ஸ்லாட்டு தான் இருக்கும். ஓகேங்களா, அதே மாதிரி 10:00 வரைக்கும் இதில் வந்து ஸ்லாட் வந்து அவைலபிளாக இருக்குது. இப்போ வந்து நாம் வந்து ஏதோ ஸ்லாட் உங்களுக்கு எந்த ஸ்லாட் அவைலபிளாக இருக்கோ, அதாவது நீங்கள் எந்த டைம் போய் சேருவீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் புக் பண்ணிக்கலாம். அதுலேருந்து ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் கழித்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம். அடுத்து எவ்வளோ பர்சன் போகிறீங்க அப்படின்னு கேட்டோம், மினிமம் ஒருத்தர், அதை வச்சு 6 பேர். ஓகே, 6 பேர்னா 6 பேர். இப்போ வந்து ஒருத்தருக்கு வந்து பார்த்திங்கன்னா அதை வச்சு வந்து 1 லட்டு என்னமோ தருவாங்க. நான் கடைசியாக போனப்போ 1 லட்டு என்னமோ வந்து ஃப்ரீயாக கொடுத்தாங்க. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா லட்டு வேணும் அப்படின்னா வந்து 1 லட்டுக்கு வந்து 50 ரூபா. எவ்வளோ அடிஷ்னல் லட்டு வேணுங்கிறத வந்து நம்ம இங்கே வந்து டைப் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு வந்து நமக்கு ஒரு 10 லட்டு வேணுன்னா 500 ரூபா, 1 லட்டுக்கு வந்து 50 ரூபா வரும் உங்களுக்கு. உதாரணத்துக்கு நான் 2 பேர் போகிறேன்னா 2 பேர் போனாலும் எவ்வளோ லட்டு வேணாலும் வாங்கிக்கலாம். உங்களுக்கு அடிஷ்னலாக வந்து ஃப்ரீயாக வர லட்டு வந்து வந்துடும். உங்களுக்கு அடிஷ்னலாக வேணும்னாலும் அடிஷ்னலாக வாங்கிக்கலாம். இப்போ 2 பேர் போகிறோம், 2 லட்டு. ஓகே, நீங்கள் வந்து காணிக்கை ஏதாவது கொடுக்கணுன்னாலும் நீங்கள் வந்து இங்கே வந்து டைப் பண்ணிக்கலாம். அதாவது வந்து உண்டியல் காணிக்கை வந்து டேரெக்டாக நீங்கள் கொடுத்தீங்கன்னா தேவஸ்தான அக்கௌண்ட்டுக்கே வந்து போயிடும். ஓகேங்களா, இங்கே வந்து புக்கிங் செல்ஃபு ஆர் புக்கிங் ஃபார் அதர்ஸ்னு இருக்கும். அதாவது உங்களுக்காக நீங்கள் புக் பண்ணி தரீங்களா பண்ணிக்கிறீங்களா, இல்லை நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸு யாருக்காவது புக் பண்ணிக்கலான்னு கேட்குது. நான் வந்து எனக்காகவே நான் புக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணியே கொடுக்கணும். கொடுத்துட்டு நம்ம 2 பேர் கொடுத்தனால வந்து 2 பேர்த்தோட நேம் கேட்கும், யார் யார் போகிறாங்க அப்படின்னு கேட்கும். நம்மளோட ஏஜ் கரெக்டாக அடிக்கணும், ஐடி ப்ரூஃப் என்ன ஐடி ப்ரூஃபோ அதை. நம்ம ஏஜ் வந்து எவ்வளவோ 27 இலக்கு, 27 கொடுத்துட்டு ஐடி ப்ரூஃப் வந்து ஆதார் கார்டு ஓட்டர் ஐடி மட்டும்தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. நம்ம ஆதார் கார்டு கொடுத்துட்டு ஆதார் கார்டு நம்பரை வந்து நம்ம இங்கே என்ட்ரு பண்ணணும். அடுத்து இன்னொருத்தர் யார் வராங்களோ அவங்களோட நேம், அதாவது இந்த லிஸ்ட்டில் யாரோட நேமில் இருக்கோ அவங்க தான் வந்து போக முடியும். ஏன்னா வந்து என்ட்ரி பாயிண்டில் வந்து கண்டிப்பாக வந்து செக் பண்ணுவாங்க. நீங்கள் உள்ளே போகும்போது நீங்கள் உங்கள் டிக்கெட்டை வந்து அவங்க ஸ்கேன் பண்ணியும் பார்ப்பாங்க, இது கரெக்டாக ஜென்யூனான டிக்கெட்டாக நான் எங்கே எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத வந்து அவங்க செக் பண்ணி பார்ப்பாங்க. அப்படிங்கும்போது வந்து இண்டிவிஜுவலாக ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு டிக்கெட் வந்துடும். அப்படிங்கும்போது வந்து உங்களுக்கு நேம் செக் பண்ணி பார்ப்பாங்க. ஓகேங்களா, நம்ம நேம் இருந்தால் மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க, வேறு நேமில் போனோம்னா அலோவ் பண்ண மாட்டாங்க. அந்த டைமில் வந்து ரிஸ்க் ஆகும். ஓகேங்களா, நீங்கள் பண்ணிவிட்டு கேன்சல் பண்ணுறனா கூட பண்ணிக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கேன்சல் ஆப்ஷன் இதில் இருக்குது. ஓகேங்களா, அதெல்லாம் கொடுத்துட்டு கண்ணியை கொடுத்தீங்கன்னா வந்து உங்களுக்கான இது கேட்கும், அதாவது வந்து பேமெண்ட்டு இது தான் கேட்கும். அடுத்து உங்களோட கார்டு டீட்டெயில் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ்லாம் கேட்கும், அதெல்லாம் போட்டு கன்ஃபார்ம் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆயிடும். ஓகேங்களா, அதை கூட நான் உங்களுக்கு வந்து பண்ணி காட்டுறேன். உதாரணத்துக்கு நான் ஒரு ஓகே, உதாரணத்துக்கு இன்னொரு நேம் நான் கார்த்தி அப்படின்னு டைப் பண்ணுறேன். ஏஜ் வந்து 30னு போடுறேன். மெயிலாக ஃபீமேலாக எல்லாமே நீங்கள் கரெக்டாக கொடுக்கணும். ஆதார் நம்பர் கேட்குது, நான் ஆதார் நம்பரு ஓகே அடுத்தது கண்ணி கொடுங்க. ஆதார் நம்பர் இஸ் நாட் வேலிட் அப்படின்னு வருது, அப்படின்னா வந்து ஆதார் நம்பர் வந்து தப்பு அப்படின்னு அர்த்தம். ஆதார் நம்பர் பார்த்திங்கன்னா எந்தளவுக்கு வந்து டேட்டா பேஸ் ஒர்க் ஆகுதுன்னு பாருங்கள். நம்ம ஒரு நம்பர் தப்பாக போட்டாலுமே அங்கே வந்து இதாகுது. அதனால் வந்து கரெக்டான ஆதார் நம்பர் கொடுத்துக்குங்க. வேலிட் இல்லைன்னு வருது. ஆதார் நம்பர் கூட பாருங்கள் கரெக்டாக கேட்குது, நம்ம தப்பாக கூட எதுவும் என்ட்ரி பண்ண முடியாது.
ஒரே நம்பர் கொடுத்தா போகுமா இல்லைங்களா? டூப்ளிகேட் ஆதார் நம்பர்னு வருது. கரெக்டான ஆதார் நம்பர் கொடுத்தோம்னா தான் வந்து உள்ளே போகும். நான் வந்து கரெக்டான நம்பர் அடிக்கணும். ஒரு வழியாக நான் ஏதோ ஒரு ஐடி நம்பரை போட்டு உள்ளே லாகின் பண்ணி வந்துட்டேன். வந்தோடனே அடுத்த ஆப்ஷன் இதாக கேட்குது. அதாவது வந்து நம்மளா அக்கௌண்ட்டு வந்து பே பண்ணுற மாதிரி ஆப்ஷன் தான் கேட்குது. பேமெண்ட் கேட்வே ஆப்ஷன் வந்துடுச்சு. கீழே கொடுத்துருப்பாங்க ஆவரேஜ் சக்ஸஸ் ரேட்டு ஹையு, ஆவரேஜ் சக்ஸஸ் ரேட் வெரி ஹைனா, ஹைனா ஓரளவுக்கு ஸ்லோவாக பேமெண்ட் ஆகிட்டுருக்குன்னு அர்த்தம் இந்த ஆப்ஷன் பண்ணிங்கன்னா. இதே வந்து ஹெச்டிஎஃப்சி பேமெண்ட் கேட்வேனா கொஞ்சம் ஸ்பீடாக இருக்குதுன்னு அர்த்தம். நம்ம அடுத்த உடனே பேயினோ அப்படின்னு கிளிக் கொடுத்தோம்னா ட்ரான்சாக்ஷன் பேஜுக்கு வந்து மூவ் ஆகும். அதாவது வந்து நம்மளோட கார்டு நம்பர் அதெல்லாம் கேட்கும் பார்த்தீங்களா. கார்டு கேட்குது. இதில் வந்து கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணிங்கன்னா கிரெடிட் கார்டை வச்சு பே பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் வந்து சாதாரண ஏடிஎம் கார்டு வச்சுருக்கீங்க அப்படின்னா ஏடிஎம் கார்டில் வந்து உங்களோட கார்டு டைப் விசாவா மாஸ்டரோ இல்லை அதர் பேங்க் மாஸ்டரோ கார்டானு போட்டுட்டு கார்டு நம்பர் கேட்கும். அடுத்து உங்களோட ஏடிஎம் கார்டோட நேம் கேட்கும். எக்ஸ்பைரி டேட் எல்லாமே உங்கள் கார்டுலேயே இருக்கும். எல்லாம் கிளிக் கொடுத்துட்டு சிவிவி நம்பர்னால் உங்கள் கார்டுக்கு பின்னாடி இருக்க 3-digit நம்பரு கொடுத்துட்டு பே நோ கொடுத்தீங்கன்னா நீங்கள் என்ன பேங்க்கில் வந்து அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ அந்த பேங்க்குக்கு பேங்க் சைட்லேருந்து ஒரு ஓடிபி வரும். கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு டேரெக்டாக வந்து டிக்கெட் வந்து ஜெனரேட் ஆகிரும். நீங்கள் அங்கே ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்க தெரியுங்களா ஒரு மெயில் ஐடி, அதுக்கு வந்து டிக்கெட் வந்து அவைலபிளாக வந்துடும். அதுபோக வந்து நீங்கள் வந்து உங்களோட இதுலேயும் போய் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம் எதுக்காக கேன்சல் பண்ணுறீங்கன்னு கேட்குது. அப்படியே ரீசன் இல்லாமல் கேன்சல் பண்ணுறேன். ஆனால் புக் பண்ணலை. எப்படி புக் பண்ணுங்கிறத வந்து காட்ட தான் வந்து நான் வந்தேன். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம புக் பண்ணியிருந்தோம்னா இந்த இடத்துல வந்துடும். அப்கமிங் புக்கிங்ஸ்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல வந்து நம்ம டிக்கெட் நம்பர் எல்லாமே வந்துடும். அதை கிளிக் பண்ணோம்னா ப்ரிண்ட் எடுக்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை நம்ம கிளிக் பண்ணி டேரெக்டாக ப்ரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இன்னும் வந்து அக்காமடேஷன் வந்து ஓப்பன் பண்ணலை. அதாவது வந்து தேவஸ்தான ரூம் வந்து இன்னும் ஓப்பன் பண்ணலை. எதுவுமே வந்து ரிலீஸ் பண்ணல. ஒன்றும் தரிசன டிக்கெட் மட்டும்தான் ஓப்பன் ஆகிருக்கு. அதனால் வந்து பண்ண முடியல. இல்லைன்னா உங்களுக்கு நான் இதையும் காட்டிடுவேன். இதில் எந்த டைப் ஆஃப் ரூம் எடுக்கலாம் அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு வந்து காட்டியிருப்பேன். ஓகேங்களா? உங்களுக்கு இந்தளவுக்கு வந்து ஈஸியாக வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இதில் ஏதோ டவுட் இருந்ததுன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து கண்டிப்பாக வந்து உங்களோட கமெண்ட்டுக்கு வந்து கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் வந்து கேள்விகள் இருந்தால் கமெண்டில் கேளுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இல்லை வேறு ஏதாவது வீடியோ போடணுன்னாலும் அதையும் கேளுங்கள். நான் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக அதில் வந்து உங்களுக்கு பார்த்துட்டு ரிசர்ச் பண்ணிட்டு உங்களுக்கு ஒரு நல்ல வீடியோவாக கொடுக்குறேன். மறக்காமல் நம்ம பிஸ்னஸ் லைன் அப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.